Hi and welcome to Shubha's World. In this video, we will talk about skin care. Pathi so basically, baby oda bath time, baby ku enna products use pannala, eppadi kulike vekkanum baby, eppadi avanga skin ku care pananum, kuzhandhaiyoda skin la enna enna poda koodadhu. Idhu ellam dhaan innikku video la cover aaga pogudhu. Ippa neenga enna Facebook and Instagram layum follow pannalam. Video useful and like press panna marakkadinga and channel ku subscribe pannidunga vaanga ipo video ku la poidalam. First number baby porandha time la irundhe baby oda skin care pathi basics maadhiri paaka porom. So baby porandha udaneye first 24 hours ku kuzhandhaiya kulipaatta vendam appdinu solli solranga. Ippo adhu dhaan WHO oda recommendation. இதுக்கு என்ன காரணம் அப்படினு பாத்தீங்கன்னா பேபி பிறக்கும்போது அவங்க மேல அவங்க skin மேல வந்து ஒரு white color ஒரு greasy ஒரு மாதிரி கொழகொழன்னு ஒரு கோட்டிங் ஒன்னு இருக்கும் ஒரு அதுதான் பேபிக்கு பெஸ்ட் மாய்ஸ்சரைசர்னு சொல்றாங்க சோ அது அவங்க ஸ்கின்னுக்கு அவ்வளோ நல்லது அதனால அந்த 24 hours வரைக்கும் அந்த skin அத அப்சார்ப் பண்ணிக்கட்டும் அந்த காரணத்தினால baby வந்து 24 hours க்கு அப்புறமா தான் பேபியோட ஃபர்ஸ்ட் பாத் இருக்கணும் அப்படினு சொல்றாங்க சில கண்ட்ரீஸ்ல வந்து அத ரொம்ப ரப் கூட பண்றது இல்ல அப்படியே விட்டுடுறாங்க அந்த ஸ்கின் அத இழுத்துக்கட்டும் அப்படினுட்டு தொப்புள்ள அட்டாச் ஆயிருக்கிற அந்த அம்பிலிகல் கார்ட் ஸ்டம்ப் அது விழுற வரைக்கும் பேபிக்கு ஸ்பஞ்ச் பாத் மட்டும் தான் கொடுக்கணும் அது வரைக்கும் தொப்புள் ஏரியால தண்ணி படக் கூடாது சோ நீங்க வார்ம் வாட்டர் வச்சி பேபியை வைப் பண்ணிடலாம் Newborn stage la adhaavadhu porandhadhil irundhu 3 months varaikkum irukka stage la irukkum babies ku once every 2 to 3 days அதாவது 2-3 நாளைக்கு ஒரு முறை குளிப்பாட்டினா அவங்களுக்கு குளிப்பாட்டினது போரும் அப்படின்னு சொல்றாங்க 3 to 6 month stage அந்த நியூபார்ன் ஸ்டேஜ் தாண்டின அப்புறம் இருக்கிற அந்த ஸ்டேஜ்ல வந்து நீங்க உங்க பேபிக்கு எவ்வளவு அடிக்கடி குளிப்பாட்டணுங்கிறது வந்து ரெண்டு விஷயத்தை பொறுத்தது ஒன்னு உங்க நீங்க இருக்கிற ஊரோட கிளைமேட்டை பொறுத்தது ரெண்டாவது உங்க குழந்தை அந்த பாத் டைம் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்றாங்க அப்படின்னு பொறுத்தது ஸோ உங்க குழந்தை ரொம்ப என்ஜாய் பண்றாங்க பாத் டைம் அண்ட் ரொம்ப வார்ம் வெதர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சென்னை மாதிரி ஒரு ஊர்ல இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து 3 மாசத்துக்கு அப்புறம் டெய்லியுமே குளிப்பாட்டலாம் இன்கேஸ் உங்களுக்கு வந்து அது அவ்வளோ ஃபன்னா இல்லை ஒரு கோல்ட் பிளேஸ்ல இருக்கீங்க அப்படின்னா ஒரு 2 நாளைக்கு ஒரு முறை இல்லை இதே மாதிரி 3 நாளைக்கு ஒரு முறை கண்டினியூ பண்ணலாம் 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் உள்ள பேபிய நீங்க டெய்லி குளிப்பாட்டுறது பெஸ்ட் ஏன்னா அவங்க வந்து கண்டிப்பா ஃபுட் சாப்பிடும் போது சாலிட் ஃபுட் சாப்பிடும் போது மேலெல்லாம் சிந்திப்பாங்க வழியும் எல்லாம் நடக்கும் அண்ட் அவங்க ஓல்ட் இனஃப் இப்போ வந்து ரொம்ப அதிகம் மெஸ்ஸியா ஆயிடுவாங்க ஸோ அந்த காரணத்தினால கிளீனா இருக்கணும் பேபிங்கிறதுனால 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் டெய்லி நீங்க குளிப்பாட்டலாம் நியூபார்ன் பேபிஸோட ஸ்கின் வந்து ரொம்ப தின்னா இருக்கும் நம்மளோட ஸ்கின்ல இருக்கிற அளவுக்கு திக்னஸ் இருக்காது பேபியோட ஸ்கின் ரொம்ப மெலிசா இருக்கும் அண்ட் அந்த காரணத்தினால பேபியோட ஸ்கின் எல்லாத்தையும் ரொம்ப குவிக்கா அப்சார்ப் பண்ணிக்கும் ரொம்ப சீக்கிரம் உள்ள இழுத்துக்கும் உடம்புக்குள்ள அண்ட் அதே காரணத்தினாலதான் பேபிஸ்க்கு ஈஸியா ஸ்கின் இரிட்டேட் ஆயிடும் இல்லனா அவங்க சில ப்ராடக்ட்ஸ்க்கு உடனே ரியாக்ட் பண்ணி ரெட் ரெட்டா ஆயிடுறதும் இந்த ரேஷஸ் வர்றதும் வந்து ரொம்ப ஈஸியா நடக்குது பேபிஸ்க்கு பிகாஸ் அவங்க ஸ்கின் அந்த அளவுக்கு மெலிசா இருக்கு அண்ட் ரொம்ப சென்சிட்டிவா இருக்கு பேபிக்கு நீங்க யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் ரொம்ப சிம்பிளாகவும் எந்த விதமான அதிகப்படியான கெமிக்கல்ஸோ ஃப்ரேக்ரன்ஸோ இல்லாம இருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்றதுக்கு இதுதான் ரொம்ப முக்கியமான காரணம் சில கல்ச்சர்ஸ்ல பேபி பிறந்ததுல இருந்தே பேபிக்கு ஃபர்ஸ்ட் மசாஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் குளிப்பாட்டுற ஒரு பழக்கம் உண்டு ஸோ நீங்க பேபியை குளிப்பாட்டுற அன்னைக்கு அதுக்கு முன்னாடி நீங்க வந்து மசாஜ் பண்ணலாம் மசாஜ்க்கு என்ன ஆயில் யூஸ் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா பெஸ்ட் ஆப்ஷன் வந்து கோகோனட் ஆயில் அப்படின்னு சொல்றாங்க எகெயின் இது வந்து எக்ஸ்ட்ரா வெர்ஜின் பியோர் கோகோனட் ஆயிலா இருக்கிறது பெஸ்ட் எந்த விதமான பர்ஃபியூமோ ஆட் பண்ண தேங்காய் எண்ணெயா இல்லாம முடிஞ்சா செக்குல ஆட்டின தேங்காய் எண்ணெய் இல்ல ரொம்ப பியூரா இருக்கக்கூடிய ஒரு தேங்காய் எண்ணெய் பெஸ்ட் என்ன மாதிரி பாத் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணணும் என்ன சோப் இல்ல என்ன ஷாம்பூ யூஸ் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேரண்ட்ஸ் கேட்டிருக்கீங்க எப்பவுமே பேபிக்குன்னு டிசைன் பண்ணப்பட்ட பேபி ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு விற்கக்கூடிய சோப்ஸ் அண்ட் ஷாம்பூஸ்
அண்ட் கிரீம்ஸ் தான் வந்து ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதுலயும் நீங்க பார்க்க வேண்டிய டேர்ம்ஸ் என்ன அப்படின்னா, அது வந்து ஃப்ரேக்ரன்ஸ் இல்லாம இருக்கா, அதாவது எந்த விதமான வாசனையோ வாசனை பொருளும் இல்லாம இருக்கா, தாலேட்ஸ் ஃப்ரீ, சல்ஃபேட்ஸ் ஃப்ரீ, ஃப்ரேக்ரன்ஸ் ஃப்ரீ, இதுதான் பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. பேபிஸோட ஸ்கின்க்கு ஏத்த ஒரு பிஹெச்ல அது இருக்கும். அதனால பேபி ப்ராடக்ட்ஸ் தான் பேபிஸ்க்கு யூஸ் பண்றது பெஸ்ட். பெரியவங்களோட சோப்போ ஷாம்புவோ குழந்தைக்கு யூஸ் பண்ண கூடாது. சில பிராண்ட்ஸ்ல பேபி ஹெட் டு டோ வாஷ், அதாவது தலையில இருந்து கால் வரைக்கும், அதுக்கு என்ன அர்த்தம்னா பேபி ஷாம்புவாவும் நீங்க அதையே யூஸ் பண்ணிக்கலாம், அண்ட் பேபி பாடி வாஷ் குழந்தைக்கு உடம்புக்கும் நீங்க அதே போட்டுக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். ஜான்சன் அண்ட் ஜான்சன்ல வந்து நான் பாத்திருக்கேன் அந்த மாதிரி ஹெட் டு டோ வாஷ், லைக் நான் பர்சனலா யூஸ் பண்ணிருக்கேன் என் குழந்தைங்களுக்கு. அதே மாதிரி டியர் ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ், அதாவது கண்ணுல சோப் பட்டாலும் தலைய வாஷ் பண்ணும்போது கண்ணுல வழிஞ்சாலும் கண்ணீர் வராத மாதிரி, கண்ணை இரிட்டேட் பண்ணாத மாதிரி சோப்ஸ் அண்ட் ஷாம்பூஸும் இருக்கு பேபிஸ்க்கு. கடலை மாவு யூஸ் பண்ணலாமா இல்ல பாசி பருப்பு மாவு யூஸ் பண்ணலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. முன்ன காலத்துல இந்த மாதிரி பேபிக்குன்னு சோப்ஸ் அண்ட் ஷாம்பூஸ் வர்றதுக்கு முன்னாடி அதுதான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, அந்த பார்ட்டிகிள்ஸ் நீங்க எவ்வளவு ஃபைனான பவுடரா அரைச்சாலும் அதை வந்து மைக்ரோஸ்கோப்க்கு கீழே பார்க்கும் போது அதோட பார்ட்டிகிள்ஸ் வந்து அதுக்கு ரஃப் எட்ஜஸ் இருக்கு, அந்த பார்ட்டிகிள்ஸ் வந்து பெருசா இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் அந்த காரணத்தினால அது பேசிக்கா ஒரு ஸ்க்ரப் மாதிரி ஆயிடுது, ஒரு கொரகொரப்பு தன்மை இருக்கு அதுக்கு. அண்ட் அதை போட்டு தேய்க்கும் போது அது வந்து குழந்தையோட ஸ்கின்னை வந்து டேமேஜ் பண்ண கூடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த காலத்துல சோப் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, அது எல்லாம் கரெக்ட் தான். பட் இருந்தாலும் அதை விட கூட ஜென்டிலா இருக்கு இந்த சோப்ஸ் அண்ட் ஷாம்பூஸ் பேபிஸ்க்குன்னு டிசைன் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது, குழந்தைக்கு குளிப்பாட்டுற தண்ணி வந்து வெது வெதுன்னு இருக்கணும். அதாவது நம்ம பாடி டெம்பரேச்சர், நம்ம உடம்போட டெம்பரேச்சர் என்ன 37 degrees ஆவரேஜா சொல்றோம் இல்லையா, சோ நம்ம உடம்பு சூடுல தான் அந்த தண்ணி இருக்கணும், குளிப்பாட்டுற தண்ணி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மேல இருந்தா பேபியோட ஸ்கின் வந்து பேர்ன் ஆக ஆரம்பிக்கும், குழந்தைக்கு வந்து ஸ்கின் எரியும். ஒரு சப்ஸ்கிரைபர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, எல்லாரும் சொல்றாங்க குழந்தைக்கு நல்லா சூடான தண்ணி ஊத்துனாதான் அவங்க வந்து அழுவாங்க, ஆனா அதுக்கப்புறம் அவங்க நல்லா தூங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து அவங்களுக்கு வந்து ஸ்கின் பேர்ன் ஆகுது அதனாலதான் அவங்க அழுறாங்க. சோ அந்த சூடான தண்ணியை ஊத்தி அந்த குழந்தையால சூடு தாங்க முடியாம கத்து கத்துன்னு கத்தி அவங்க டயர்ட் ஆகி தூங்குறது வந்து ஒரு நல்ல விஷயம் கிடையாது. அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. எங்களுக்கு இங்க எப்படி சொன்னாங்கன்னா, எங்க டாக்டர், நீங்க பேபிக்கு தண்ணி ரெடி பண்ணும்போது உங்க உள்ளங்கையால நீங்க தொட்டிங்கன்னா கூட உங்களுக்கு சூடு வந்து அளக்க தெரியாம கரெக்டா கேஜ் பண்ண முடியாம போயிடும். நீங்க உங்களோட கை முட்டி உங்களோட எல்போவால அந்த தண்ணியில வச்சு பாருங்க, அது வெது வெதுன்னு இருக்கணும். கொஞ்சம் சூடா இருக்க மாதிரி இருந்தாலும் அது குழந்தையோட ஸ்கின்னுக்கு வந்து பேர்ன் பண்ணும், அவங்களுக்கு வந்து ஸ்கின் எரியற மாதிரி இருக்குங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. குழந்தை வந்து பேத் டைம ரிலாக்ஸ்டா என்ஜாய் பண்ணணும், சூடு தாங்க முடியாம ஸ்கின் எரியுதுன்னு சொல்லி கத்து கத்துன்னு கத்த கூடாது. குழந்தைய குளிப்பாட்டின உடனே டவலால பேட் ட்ரை பண்ணணும், அதாவது போட்டு ஸ்கின்னை வந்து தேய்க்க கூடாதுன்னு சொல்றாங்க, ரப் பண்ண கூடாது. சோ நீங்க வந்து இப்படி இப்படி துவட்ட கூடாது, இப்படிதான் குழந்தைய வந்து பேட் ட்ரை பண்ணணும். அதே மாதிரிதான் தலைக்கும், தலையையும் போட்டு இப்படி இப்படி தேய்ச்சி வந்து ட்ரை பண்ணக்கூடாது, ஜென்டில் சர்க்கிள்ஸ்ல வந்து நீங்க மெதுவா டவல் வச்சு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் பேபியோட ஸ்கின் டேம்பா இருக்கும் போதே, அதாவது குழந்தைய துவட்டி முடிச்ச உடனேயே நீங்க பேபி லோஷன் போட்டுட்டு, பேபி லோஷன் இல்லைன்னா பேபிக்கு மாய்ஸ்சரைசிங் கிரீம், பேபி கிரீம்ஸ்னு விற்கும்ல, அந்த மாதிரி ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர் போட்டு அவங்களுக்கு ஜென்டலா மசாஜ் பண்ணிட்டு அந்த மாய்ஸ்சரைசிங் கிரீம் ஆர் லோஷன் குழந்தையோட ஸ்கின்ல அப்சார்ப் ஆனப்புறம் நீங்க அவங்களுக்கு ட்ரெஸ் பண்ணி விடலாம். வேற என்ன குழந்தையோட ஸ்கின்ல யூஸ் பண்ணணும்னா, 6 months முன்னாடி நீங்க வந்து சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ண வேண்டாம். பட் 6 months ஆனப்புறம் பேபிஸ்க்குன்னு விற்கக்கூடிய சன்ஸ்கிரீன் இருக்கு, அதாவது சன் ப்ரொடெக்ஷன் கிரீம்னு சொல்றாங்க இல்லையா, அது வாங்கி நீங்க வந்து பேபிக்கு 6 months அப்புறம் யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். எஸ்பெஷலி நீங்க வெளியில வெயில்ல கூட்டிட்டு போறீங்க பேபிய அப்படின்னா,
கண்டிப்பா அப்ப சன்ஸ்கிரீன் போடணும். வெளியே போறதுக்கு ஒரு 15-20 மினிட்ஸ்க்கு முன்னாடியே நீங்க சன்ஸ்கிரீன் போட்டு விட்டுடணும்னு சொல்றாங்க. அப்போதான் அது நல்லா எஃபெக்டிவா இருக்கும். அப்போ 6 மாசத்துக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 6 மந்த்ஸ்க்கு முன்னாடி சன்ஸ்கிரீன் வந்து ரெக்கமெண்டட் கிடையாது. அப்போ அந்த டைம்ல நீங்க வந்து குழந்தைய வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க சன்ல இருந்துன்னு சொல்றாங்க. ஸோ பேசிக்கா பேபிய சன்ல இருந்து நீங்க கவர் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்க கார்ல அந்த மாதிரி போறீங்க, இல்லைன்னா வெளியில வெயில்ல போறீங்கன்னா, நீங்க பேபிக்கு ஹேட், சன்கிளாசஸ், நல்ல பெரிய ரிம் வச்சிருக்கிற ஃபேஸ் ஃபுல்லா கவர் பண்ணி நிழல் கொடுக்கக்கூடிய மாதிரி ஹேட் அண்ட் கை கால் ஃபுல்லா கவர் ஆகுற மாதிரி க்ளோத்ஸ், அந்த மாதிரி நீங்க போட்டுக்கலாம் வெயில்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு. பேபி ப்ராடக்ட்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாப்புலரான பிராண்ட்ஸ் என்ன, இல்ல ஒரு நல்ல பிராண்ட் சொல்லுங்க அப்படின்னு சில பேர் கேட்டிருந்தீங்க. நான் ஏன் குழந்தைங்களுக்கு பர்சனலா நான் யூஸ் பண்ணிருக்கிறது, விச் இஸ் லைக் யூனோ மை என்னோட பசங்கள்லாம் இப்ப டீனேஜர், ஸோ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அந்த டைம்ல வந்து நான் அவினோ யூஸ் பண்ணியிருக்கேன், அவினோ பேபி அண்ட் அதே மாதிரி ஜான்சன் அண்ட் ஜான்சனோட ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ரெண்டுமே வந்து எனக்கு எந்த ரியாக்ஷன்ஸும் இல்லை அண்ட் ரொம்ப நல்ல குவாலிட்டி மாதிரி எனக்கு தோணுச்சு. இப்போ மார்க்கெட்ல நிறைய நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு அண்ட் ரொம்ப காமனா ரொம்ப பாப்புலரா சில எக்ஸ்பென்சிவ் பிராண்ட்ஸ் இருக்கு அண்ட் ரொம்ப வருஷமா இருக்கக்கூடிய சில அஃபோர்டபுள், அதாவது கொஞ்சம் ரீசனபிளான பிரைஸ்ல இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸும் இருக்கு. மஸ்டெல்லா, சீபா மெட், பேர்ட்ஸ் பீஸ் அண்ட் லிவ் கிளீன், இதெல்லாம் எங்க ஸ்டோர்ல இருந்த பிராண்ட்ஸ். ஆல்சோ சீட்டாஃபில், செராவே அண்ட் டவ் பேபி. ஓகே, இப்போ ஃபைனல் பார்ட் என்ன அப்படின்னா, ரொம்ப முக்கியமான பார்ட் குழந்தையோட ஸ்கின்ல என்ன என்ன போடக்கூடாது அப்படிங்கிறது தான். அது என்னன்னு இப்ப பாக்கலாம். நம்பர் 1, கண்மை, காஜல். அது வீட்டுல பண்ண கண்மையாவே இருந்தாலும் அது பேசிக்கா கார்பன் பார்ட்டிகல்ஸ், அதனால குழந்தைக்கு எந்த நல்லதும் கிடையாது. பட் அது குழந்தையோட கண்ணையோ இல்ல ஸ்கின்னையோ இரிட்டேட் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. கடையில விக்கிற காஜலா இருந்தா இன்னும் கேட்கவே வேண்டாம், அது வெறும் கெமிக்கல்ஸும் கார்பனும். ஸோ பிளீஸ் அது குழந்தை ஃபேஸ்ல யூஸ் பண்ணாதீங்க. அப்படி திருஷ்டி படக்கூடாது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பொட்டு வைக்கணும்னா, ஃபேஸை விட்டுட்டு அட்லீஸ்ட் இங்க நெத்தியில இல்ல தலைக்கு முடி வரக்கூடிய இடத்துல அந்த மாதிரி எங்கேயாவது வைங்க, பட் முகத்திலயோ குழந்தையோட கண்ணிலையோ மை யூஸ் பண்ணாதீங்க. 2, டால்கம் பவுடர் ஆர் பேபி பவுடர். பவுடர் பஃப் எடுத்து குழந்தைக்கு பவுடர் அடிக்கிறாங்க சில பேரு, அந்த மாதிரி பண்ணும் போது அந்த டஸ்ட் மாதிரி வர்ற பவுடர் வந்து குழந்தை மூச்சுல இழுத்து அது வந்து அவங்க லங்ஸ் எஃபெக்ட் பண்ணும். அப்புறம் சில பேர் வந்து ஜெனிட்டல் ஏரியால, அதாவது டயப்பர் ஏரியால வந்து பவுடர் அடிச்சு விடுறாங்க, அந்த மாதிரி பண்ணவே கூடாது. எஸ்பெஷலி கேர்ள் பேபிக்கு அந்த மாதிரி பண்ணும்போது ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ்ல கேன்சர் வர்றது வந்து காஸ் பண்ணுது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ பவுடர்ஸ் யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க, அது குழந்தைக்கு அவசியமே கிடையாது. அதே மாதிரி வாசனை கொடுக்கக்கூடிய எந்த விதமான கலோன் ஆர் எந்த விதமான பெர்ஃபியூம்டு விஷயங்களும் குழந்தை மேல போடாதீங்க. ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கக்கூடியது எதுவுமே பேபிக்கு தேவையில்லை. சாம்பிராணி போடுறாங்க சில பேர் குழந்தைக்கு, அதுவும் வந்து எந்த ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இல்லை. அதில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் அண்ட் ஸ்மோக் வந்து அது வந்து ஆஸ்மா கிரியேட் பண்ணுது குழந்தைங்களுக்கு பின்னாடி அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதனால அந்த சாம்பிராணி போடுறதும் பண்ணவே பண்ணாதீங்க. ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா அந்த லைக்கை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. அண்ட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நீங்க எனக்கு இப்ப சூப்பர் தேங்க்ஸும் சென்ட் பண்ணலாம். நான் உங்க எல்லாரும் என்னோட நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். அன்டில் தென், டேக் கேர்.